இலக்கை நோக்கி Toward the goal இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Praise the Lord. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 21:39. அதற்கு பவுல், நான் சிலிசியா நாட்டில் உள்ள கீர்த்தி பெற்ற தர்சு பட்டணத்து யூதன். பவுல் அப்போஸ்தலன் தான் பிறந்த இடத்தை குறித்து அவர் சொல்லும்போது அவர் சொல்றார், கீர்த்தி பெற்ற தர்சு பட்டணம். இந்த தர்சு பட்டணம் அந்த நாட்களில் அறியப்பட்ட நல்ல பிரபலமான ஒரு பட்டணம். பாம்பே என்கிற ஒரு பெரிய தலைவனுடைய ஆளுகையின் கீழ் அந்த நாட்களிலே ஆங்காங்கு பரவியிருந்த யூதர்கள், குறிப்பாக இந்த தர்சு பட்டணத்தில் அதிகமாக இருந்தபடினால் அந்த பட்டணத்தில் பிறக்கும் யூதர்களுக்கும் ரோம குடியுரிமை வழங்கப்பட்டது. ரோமர்களுடைய ஆதிக்கத்திற்கு கீழ் இருந்த பட்டணங்களிலே இந்த பட்டணம் புகழ் பெறுவதற்கு காரணம் வணிகம். நல்ல பிரபலமான தொழில் அங்கு நடந்த ஒரு காரியம். கடற்கரை ஓரங்களிலே அமைந்த ஒரு சூழல் இருந்தபடினாலே அதனால் ஏற்பட்ட வாணிபம் அந்த பட்டணத்திற்கு பெருமையை கொண்டு வந்தது. அது மாத்திரமல்லாமல் அத்தேனே, அலெக்சாந்திரியா என்ற இடங்களிலே பிரபலமான பல்கலைக்கழகம் காணப்பட்டது போல அந்த நாட்களிலேயே இந்த தர்சு பட்டணத்தில் பல்கலைக்கழகம் இருந்திருக்கிறது. அங்கு இருந்தவர்கள் ஞானிகளாக, கல்வியில் சிறந்தவர்களாக, நாகரிகம், கலாச்சாரம் இவற்றிலே வளர்ந்த நிலையிலே காணப்பட்டார்கள். குறிப்பாக யூதர்களுக்கு ரோம குடியுரிமை பிறக்கும் போதே கிடைக்கும் ஒரு பாக்கியம் அந்த இடத்தில் இருந்தபடினால் அந்த கீர்த்தி பெற்ற ஒரு பட்டணத்தை சேர்ந்த மனிதன் நான் என்று பவுல் பேசுகிறார். இந்த ஆசீர்வாதங்களை நாம் இருக்கும் இடத்திலும் கர்த்தர் தர வல்லவராய் இருக்கிறார். நீங்க ஒரு தேவனுடைய பிள்ளையாய் ஒரு இடத்துல குடியிருக்கும் போது இதுவரைக்கும் இல்லாத வாய்ப்புகள், வசதிகள், முன்னேற்றங்கள், மக்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் கர்த்தர் உங்கள் நிமித்தம் கொண்டு வருவார். சில இடங்களிலே இப்படியெல்லாம் வாய்ப்பே இல்லை என்று சொல்லப்பட்ட பகுதிகள் எல்லாம் இன்னைக்கு வளர்ந்த நிலையில் இருக்கிறது, அறிமுகமான ஒரு நிலையில் இருக்கிறது. நாங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஒரு பகுதி, ஒரு சின்ன கிராமம், சுரண்டை என்கிற ஒரு கிராமம், இதெல்லாம் யாருக்கு தெரியும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் அலகாபாத் என்கிற இடத்துல மிஷன் ஊழியத்திற்காக கடந்து சென்ற போது அங்கிருந்து வேறொரு பட்டணத்தில் ஊழியம் செய்கிற ஒரு வட இந்தியாவை சேர்ந்த ஒரு போதகர் எங்களை அறிமுகம் பண்ணும்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, டிஜிஎஸ் தினகரன் ஐயா பிறந்த ஊரிலிருந்து வந்த தெய்வ மனிதர்கள். பாருங்க, அந்த ஊர் ஒரு சின்ன கிராமம், தமிழ்நாட்டில் தென் பகுதியில் ஒரு ஓரத்தில், யாருக்குமே தெரியாது நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு தேவ மனிதன் நிமித்தமாக அது புகழ் பெற்ற ஒரு இடமாய் மாறியிருக்கிறது. அதே போல நீங்கள் இருக்கிற இடம் உங்கள் நிமித்தம் எப்படி இந்த இடத்தில் குறிப்பிடப்படுகிறதோ அதை போல குறிப்பிடப்பட கர்த்தர் அநேக சிறப்பு அம்சங்களை உங்களுடைய பட்டணங்களிலே தந்து ஆசீர்வதிப்பாராக. பரலோக தேவனே, நாங்கள் குடியிருக்கும் பகுதிகளை பிரபலமாக்க உம்மாலே முடியும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களுக்காக, வளர்ச்சிக்காக, முன்னேற்றங்களுக்காக யார் யார் ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த ஜெபத்தின்படியே அவர்கள் குடியிருக்கும் பகுதிகள் ஆசீர்வாதமானதாய், கீர்த்தி பெற்றதாய் மார்மடியாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஃபார் பிரேயர் காண்டாக்ட் பாஸ்டர் ஜே ஜெயக்குமார், எல்சடாய் மினிஸ்ட்ரீஸ், 9500252586, சுரண்டை.